அந்த டாப்பிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யா அத்தாண்டிகேஷன் போன விடியத்தில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் அத்தாண்டிகேஷன்ஸ் அண்ட் டைரக்டரி சர்வீஸ் அதெல்லாம் பார்த்தோம் சிங்கிள் சைன்இன் அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடினா என்ன எப்படி யூஸ் ஆகுது டொமைன் சர்வீஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அத்தன்டிக்கேஷன் மெத்தட்ஸ் எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது இப்போ வந்து நீங்கள் வந்து க்ளவுடில் வந்து நீங்கள் ஆகும் போது யூஸ் நேம் பாஸ்வேர்டு இருக்கும் அந்த நெக்ஸ்ட்டு வந்து எந்தெந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க யா எங்கள் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க அத்தென்டிகேஷன் ப்ராசஸ் அத்தாண்டிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு வெரிஃபை பண்ணுவாங்க அதை நீங்களாக தான் அது நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு நேம் இருக்கும் அந்த நேம் வந்து இவங்க தானா சொல்லிட்டு எப்படி அ ஆத்தரைஸ் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ஒரு ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க இவங்க தான் சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு அதில்லாம் பேன் கார்டு சம்திங் இல்லைனா வந்து பாஸ்போர்ட் இது அது வந்து ஃபாரின் ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் கிரீன் கார்டு சொல்லுவாங்க அது மாதிரி அதான் அத்தாண்டிகேஷன் அ ப்ராசஸ் ஆஃப் வெரிஃபையிங் சம் ஓன் ஆர் சம்திங் ஹூ தே கிளைம் த்ரூ பி இட்ஸ் லைக் ஷோயிங் யுவர் ஐடி கார்டு கார்டு ஆர் ஏர்போர்ட் டு ப்ரொவைட் யூர் ஐடென்டிட்டி பிஃபோர் ஃபிளைட்டிங் அதாவது நீங்கள் வந்து ஃபிளைட் பண்ணும்போது உங்களோட வெரிஃபிகேஷன் கேட்பாங்களே நீங்கள் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த சிட்டிசன் சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் கிரீன் கார்டோ இல்லைன்னா பாஸ்போர்ட்டோ காட்டலாம் அதுதான் அது மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் டிஃப்ரெண்ட் மெத்தட் அத்தென்டிகேஷன் வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து இது நான் வந்து அந்த கான்செப்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது அஜூர் கான்செப்ட் வந்துங்க இதில் வந்து நீங்கள் எப்படி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு சொன்னால் ஹை செக்யூரிட்டி லோ செக்யூரிட்டி அண்ட் தென் இந்த மாதிரி இருக்குது நிறைய பாஸ்வேர்ட் டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன்ஸ் அண்ட் தென் வந்து பாஸ்வேர்ட் லெஸ் அத்தன்டிக்கேஷன்ஸ் பாஸ்வேர்ட் லோ செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கும் இன்கன்வீனியன்ட் ஆர் கன்வீனியன்ட் இது மாதிரி இருக்குது பாஸ்வேர்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து எஸ்எஸ் ஒனா என்னென்னு பார்க்கலாம் சிங்கிள் சைன் இன் ஆன் இது வந்து இதுக்கு வாட் இஸ் இஸ் நான் இல்லை சிம்பிள் தான் இது இருக்குது யா இது வந்து நான் எஸ்எஸ்ஓ லெட்ஸ் யூ லாக்இன் ஒன்ஸ் ஆக்சஸ் மெனி அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் நீடிங் லாகின் அண்ட் அதாவது ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் போனால் நீங்கள் திருப்பி லாகின் பண்ணும் அது உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ட் அது மாதிரி இருக்குது இது எஸ்எஸ்ஓ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணனா ஒரு வாட்டி நீங்கள் லாகின் பண்ணாலே போதோ அடுத்த டைம் நீங்கள் வந்து லாகின் பண்ண தவிர நீங்கள் வந்து அந்த எஸ்எஸ்ஓ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாறினே இருக்கலாம் உங்கள் அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இமேஜின் லாக்இன் இன்னொரு இமெயில் ஐடி அண்ட் தென்செட் இது மாதிரி தான் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து யூ ஒன்லி நீட் ரிமெம்பர் ஒன் பாஸ்வேர்ட் ஒன்லி ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி பாஸ்வேர்ட் ஆபர் அந்த ஒரு பாஸ்வேர்டும் நான் இருந்தால் போதும் நீங்கள் வந்து அந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த லாக்இன் பண்ணி எஸ்எஸ்ஓ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷன் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளவுடு மெயில் வாட் அவர் வாட் அண்ட் தென் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஃப் தி இன்டர்னல் லாகின் இஸ் கம்பசைஸ்ட் ஹால் கனெக்ஷன் ஆப்ஸ் ஆர் வல்லபிள் அதாவது அந்த லாகின் ஆப் இருக்குல்ல அது வந்து வந்து எதுனா ஆயிடுச்சுன்னா அது வந்து பாஸ்வேர்டு வந்து ப்ரீச் ஆகிடுச்சுன்னா அதனால எல்லா ஆப்புக்கும் அது வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க செகண்ட் வந்து மல்டி ஃபேக்டர் அத்தாண்டிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு ஒன் செகண்ட் யா இங்கே கொடுத்துருக்காங்க இம்பார்ட்டன் சிங்கிள் சைன்இன் இந்த ஒன்லி ஏ செக்யூர்ட் ஆஸ் த இனிஷியல் அத்தன்டிக்கேஷன் பிகாஸ் த சப்ஸிக்வன்சிஸ் கனெக்ஷன்ஸ் ஆர் ஆல் பேஸ்ட் ஆன் தி செக்யூரிட்டி ஃபார் இன்டர்னல் அத்தாண்டிகேட் அத்தன்டிக்கேட்டர் அப்படின்றாங்க வாட் இஸ் மல்டி ஃபேக்டர் அத்தாண்டிகே அத்தாண்டிகேஷன்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஏஸ் ஆர்ட் ஃபார்மாக சொல்லுவாங்க எம்எஃப்ஏ மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் தான் இது இருக்குது இதுக்கு நான் ஹேட்சி எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் தி செக்யூரிட்டி பை ஆக்சிங் ஃபார்ம்

ஸ்டில்லிங் யு பாஸ்வேர்டு தேர் யூ குட் நாட் லாக்இன் வித்தவுட் ஏ செகண்ட் ஃபேக்டர் அதாவது இப்போது வந்து உங்கள் பாஸ்வேர்ட் தெரியும் பட் உங்கள் ஓ உங்கள் மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டால் தான் உங்களால் அந்த அப்ளிகேஷனை உள்ளே போக முடியும் இல்லைனா வந்து ஃபெயில்டு வரும் அப்போது அந்த ஓ பாஸ்வேர்டு வேஸ்ட்டு தான் டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி மோர் எஃபெக்ட் பிகாஸ் யூ நீட் டு செகண்ட் மெத்தட் டு லாக்இன் அப்படின்றாங்க அண்ட் தேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட்லெஸ் அத்தன்டிக்கேஷன்ஸ் அப்படின்னு இருக்குது இது என்ன பாஸ்வேர்ட்லெஸ் லெஸ் அத்தன்டிக்கேஷன்ஸ்னால் இது லைக் வந்து ஃபியூச்சர்ஸ் லைக் எம்எஃப்ஏ தான் அப்படின்றாங்க பாஸ்வேர்ட் லெத் ஸ்கிப் பாஸ்வேர்ட் என்டையர்லி இன்ஸ்டன்ட் இஸ் யூ யூஸ் திங்க் லைக் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் கி லைக் ஸ்மார்ட் டிவைஸ் யூ இன்ஸ்டன்ட் இன் யுவர் கம்ப்யூட்டர் எக்ஸாம்பிள் யூ யூஸ் ஏ ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் யுவர் லேப்டாப் ஆர் டு சைன் இன் வித்வுட் நீடிங் டு ரிமம்பர் ஏ பாஸ்வேர்ட் அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் சொல்கிறாங்க பாஸ்வேர்ட்லெஸ் அதை நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் அது அதெல்லாம் த தம்ஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஹைர் ரேகருக்குல சாரி ஒன்ஸ் இஸ் கட ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனு அதெல்லாம் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கானது யூனிக்காக இருக்கும் அதனால் வந்து மொத்தவங்க யாரும் காப்பி பண்ண முடியாது அப்படின்றாங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜ் வந்து இது போத் செக்யூர் அண்ட் கன்விஷன்ஸ் இஸ் த நோ பாஸ்வேர்ட் தட் யூ குட் பி ஸ்டோலன் ஹார் கெஸ்ட் அப்படின்றாங்க டவுன் சைட் வந்து பார்த்தீங்கன்னா யூ நீட் டு செட் அப் யுவர் டிவைஸ் ஆர் பாஸ்வேர்ட் லாஸ் லைக் ரிஜிஸ்டர் யுவர் ஃபிங்கர் ஃபிங்கர் பிரிண்ட் ஆர் செக்யூரிட்டிக்கு அப்படின்றாங்க அண்ட் பாப்புலர் பாஸ்வேர்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் இருக்குது விண்டோஸ் அலோ ஃபார் பிஸ்னஸ் அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் அத்தன்டிக்கேஷன் சாப்ஸ் சம்திங்ஸ் அண்ட் தென் எஃப்ஐடிஓ டூ செக்யூரிட்டிக்கு இதெல்லாம் இருக்குது யா அதுக்கு முன்னாடி வந்து ஒன் செகண்ட் காய்ஸ் ஒன் செகண்ட் யா வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ம மல்டிஃபேக்டர் மல்டி ஃபேக்டருக்கு அது நெக்ஸ்ட் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரானா இது மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா மல்டிஃபேக்டர் அத்தெண்டிகேஷன் இஸ் த மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் தட் ப்ரொவைட்ஸ் ஃபேக்டர் அத்தாண்டிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் டு சூஸ் அனதர் அடிஷ்னல் ஃபார்ம்ஸ் அத்தென்டிக்கேஷன் ஜூரிங் சைன்இன் செட் சிட்டிய ஃபோன் கால்ஸ் ஆர் வந்து மொபைல் ஆப் நோட்டிஃபிகேஷன்ஸ் அது மாதிரி வரும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங் ஏன்னா ஓப்பன் பண்ணி தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து நெட் பேங்கிங் லாகின்ல இருக்கீங்க எதுக்குன்னா அந்த சி எப்படின்னா வந்து அந்த பேங்க் வந்து உங்களை நோட்டிஃபை பண்ணுறாங்க நீங்கள் வந்து லாகின்ல இருக்கீங்க ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் நீங்கள் தானே லாகின்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் நீங்கள் லாகின் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும்னா உடனே வந்து அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா வந்து நீங்கள் பேங்க் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்து லாகின் இல்லை பட் ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் வருது அதை வந்து செக் பண்ணுவாங்க இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அது ஒரு வே ஆஃப் அத்தான்டிகேஷன் மாதிரி தான் அதே மாதிரி நீங்கள் க்ளவுடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வந்து லாகின் டு க்ளவுட் அப்படி சப்போஸ் நீங்கள் வரலாம் நீங்கள் என்ன பண்ணால் அவங்களோட க்ளவுட் கோடு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படிலாம் உங்களுக்கு அத்தாண்டிகேஷனை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து அந்த என்ன வந்து பாப்புலர் பாஸ்வேர்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம் எது எதுனா வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அலோ ஃபார் பிஸ்னஸ் இது எதுக்குன்னா வந்து யூஸ் யுவர் கம்ப்யூட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆர் பின் டு லாகின் இன் டியூ அப்படின்றாங்க அந்த நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோசாஃப்ட் அத்தாண்டிகேஷன் ஆப் இது எதுக்குன்னா லெட்ஸ் யூ லாக்இன் பை இந்த லெக் சாரி லெட் யூ லாகின் பை அப்ரூவிங் நோட்டிஃபிகேஷன் ஃபார் யூ ஃபோன் அதாவது நீங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் தான் அதை லாகின் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எஸ் கொடுத்தா அது ஓப்பன் போவோம் ஓப்பன் ஆகும் இல்லைனா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் சாரி இமெயிலில் நீங்கள் வந்து வேற என்ன சிஸ்டமில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க மல்டிஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் ஓப்பன் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஃபோனில் நெட்டில் நெட் ஆன் இருக்கணும் அப்போ வந்து ஃபோனில் வந்து ஒன்று யுவர் நோட்டிஃபிகேஷனோ லாகின் டூ அனதர் சிஸ்டம் கே இது எஸ்ஆர் நோவான்னு கேட்கும் அது நீங்கள் தானா இல்லையா வேறு யாரெல்லாம் சொல்லிட்டு அப்படி எஸ் கொடுத்தனா அது வந்து இது ஆகும் அப்படி இல்லைனா வந்து நோ கொடுத்தா அது வந்து பாஸ்வேர்டே இருந்தாலும் உங்களால் வந்து அந்த அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ண முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் எஃப்ஐடி ஓ டூ செக்யூரிட்டி கீ அப்படின்னு நான் பார்க்கலாம் இது ஃபாஸ்ட் ஐடென்டிட்டி ஆன்லைன் அப்படின்றாங்க இது எதுக்குன்னா திரா திஸ் ஆர் ஃபிசிக்கல் கீ லைக் யூஎஸ்பி டிவைஸ் தட் யூ கேன் ப்ளக்இன் டு யுவர் கம்ப்யூட்டர் டு அத்தாண்டிகேட் வித்தவுட் பாஸ்வேர்டு அது வந்து எப்படின்னா ஒரு ஈசி டிவைஸ் மாதிரி இருக்கும் அந்த டிவைஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ணாதான் அது வந்து எப்படி சொல்கிறதுனா அது வந்து உங்கள் சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுவாகும் வித்தவுட் எனி பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் ஆனால் இது டேட்டா ஸ்டீலிங் ஆகிடுச்சுன்னா நினச்சிக்கோ அதனால் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னால் சரி இது இதனால ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது இப்போ அந்த யுஎஸ்பி டி வந்து வேற இடம் கடிச்சிச்சுனா அதனால் வந்து அவங்க வித்தவுட் பாஸ்வேர்ட்னால அதை ஜஸ்ட் ஃபார் பென்ட்ரி இன்ஜ சொரா மாதிரி இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க வந்து இன் பண்ணிவிட்டு அவங்க வந்து டேட்டா வந்து எல்லாமே ஸ்டோல் பண்ணிடுவாங்க அப்படின்றாங்க இது வந்து ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் அத்தென்டிகேஷன் மெத்தட்ஸ் லைக் எம்எஃப்ஏ பாஸ்வேர்ட் லெஸ் ஆர் மோர் செக்யூர் தென் ட்ரெடிஷ்னல் பாஸ்வேர்டு டு ஏம் டு பேலன்ஸ் செக்யூரிட்டி வித்தவுட் கன்விகேஷன்ஸ் அப்படின்றாங்க ஹால்தாங்க் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் தி அஜூர் எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ் பார்க்கலாம் அதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் கைஸ் நான் உங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்